டே எருவு மாடு நீ தான் போய் தண்ணி பிடிக்கணும் எந்திரி நைட்டு ஃபுல்லாக கண்ட கண்ட படம் பார்க்கறது லேட்டாக எந்திரிக்கிறது ஆச்சு எந்திரி என் பேர் சரவணன் நான் ஒரு சிங்கிள் இது நானாக அமைச்சது இல்லை தானாக அமைச்சது தன் கை தனக்கு உதவி என்ன பண்றா சொல்லு மச்சி என்னடா பண்ணிட்டு இருக்க குளிர்ந்து மச்சான் அதான் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நடுதுரா கருமண்டா சே எந்திரா பேபி இரு பேபி அப்புறம் கால் பண்றேன் நாயெல்லாம் பேரா சுத்திட்டு இருக்கு நான் தான் கேட்டை கட்டி பிடிச்சி நிக்கிறேன் டே ராகுலே ஈவினிங் கிரிக்கெட் ஆடும்போது கூப்பிடுறா அண்ணா டியூஷன் போறனா டியூஷனா அந்த கருமத்துக்குள்ள நீ போக மாட்டியே இல்லண்ணா என் கிளாஸ் பண்ணிய டியூஷன் தான் சேர்றா அதான் ரெகுலரா போவேன் உன் கூட சேர்ந்தனா உன்ன மாதிரி அறிவேன் சாரிண்ணா தங்கம் தேடி வரா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை தராம போற இல்லடா போடா போ நானும் கமிட்டாயி காட்டுறேன்டா தாமரை மலர்ந்தே தீரும் கண்டிப்பா போட்டுறேன் வரவில்லை கொஞ்சம் அஞ்சும் மீண்டும் முதல் பருவம் கைகள் சிப்பை தேடுது தானே கண்கள் உன்னை தேடுது மானே நாட்கள் மெதுவாய் ஐயோ சட்டைய வேற காணுமே இந்த நேரம் பத்து சொதப்புது அவரை வெயிட் பண்ணிட்டு இருப்பா இங்க தானே வச்ச போன வரோம் எங்க போயிருக்கோம் எங்க வச்சேன் மச்சி அவுத சேட்ரா சொல்லு பண்ற யார அந்த பொண்ணு மச்சா இது நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது அவ யாருன்னு எனக்கு தெரியாது இப்படிதான் டூயட்டா எடுத்து போட்டுட்டு இருப்போம் ஓ இதுக்கு பேரு தான் டூயட்டா ஆமா மச்சான் இல்லை மச்சான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வாங்க டிக்டாக்ல டூயட் போடலான்னா நான் டூயட்லாம் கேட்க மாட்டேன் ஒன்லி கானா சாங்ஸ்னு அதுலேருந்து ரிப்ளைவே பண்ணலாம் பாவி இப்போ தெரியா மச்சான் ஏன் சிங்கிளாக இருக்கேனே கூச்சி சேர்த்துரு வீட்டில் யாரும் இல்லை ஒரு மனுஷன் நிம்மதியாக தனியாக இருக்கவே முடியல லாஸ்ட் வீக் இட் வாஸ் சனி வீக் திஸ் வீக் சொல்லு பேபி அதுக்கு கரெக்டாக சாப்பிட்டு செல்லும் ஹெல்த் என்ன வருது எல்லாம் கொஞ்ச நாள் தான் மேரேஜுக்கு அப்புறம் சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பேன் சரியான சோத்துக்கு செத்தவளோ இருப்போலோ வந்தாலும் வெளியே போய் பேசுறா மச்சான் சாரிடா பேபி புரிஞ்சுக்கு பேபி தப்பு ஏமாலதாமா நான் தான் சாரி கேட்டேனே ஐயோ உன் கூட பேசாம என்னால இருக்க முடியாதுமா ஏய் என்னாலே பார்க்காம இருக்க முடியாதுடா புரிஞ்சுக்க மாட்டறானே இவன் டேய் இப்போ எந்திரி வெளிய போறே இல்லையா யாரா இவன் ஐய் ஐயோ புஜுக் புஜுக் பேபி புரிஞ்சுக்கோ லவ் பண்ற பசங்களோட இருக்கறதுக்கு பேசாம மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருந்தலாம் இத வேற எந்த சீல விட்டேன்னு தெரியலையே என்னடா ஒரு மாதிரி இருக்க மச்சான்
எனக்கும் யாருக்கும் சண்டைடா, புரிஞ்சிக்கவே மாட்டான் மச்சான், எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுறாடா. இந்த இளவரசர் பொண்ணுகளே இப்படிதான் எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொன்னேன் உனக்கு பொண்ணுகளா செட் ஆகுது, நல்ல பையனா பாக்குறேன். நீ ஒரு ஆளும் உயிரிட்டு சொன்ன பாத்தியா, என் ஃபீலிங்கை நீ புரிஞ்சிக்கவே மாட்டடா. டேய் இரு, இந்த பொண்ணுங்க மனசு இருக்குல்ல அது ஒரு குரங்கு மாதிரி, எதுக்கு சந்தோஷப்படுறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது. அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்றேன், என்ன மாதிரி சிங்கிளா கெத்தா இரு. என்னோட அது மட்டும் இல்லாம ரொமான்டிக்கா இருக்கும் பாத்தீங்க, இந்த தள்ளி போகாத விண்டோ ஆன் தி ஃபேஸ், ஹே சச் எ பியூட்டிஃபுல் பிளான்டா, குட். மச்சான் உன் பிளான் நான் சொல்லவே இல்ல. மச்சான் என் பிளான் பார்த்தனா மூவி போலான்னு பிளான் மச்சான். அந்த இருட்டான இடம், கார்னர் சீட், சூப்பர் மச்சி. ஏன் பாப்கார்ன் அவ சாப்பிடுறது, அவ பாப்கார்ன் நான் சாப்பிடுறது, ஒரே கோக்ல ரெண்டு ஸ்ட்ரா. அல்ப நைடா நீ, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஃபீல். ஆமா மச்சான், அது வேற மாதிரி இருக்கு மச்சான் ஃபீல், என்ஜாய் பண்றோம். மச்சான் நேற்று செம வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறேன் நேற்று. யாளோட ஆமாம் நீண்டா பண்ண நேற்று. மச்சான் நேற்று பசிக்குது சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலுக்கு போனேன், அங்கே ஒரு பெரியவர் பசிக்குது ஏதாச்சும் வாங்கி கொடுப்பான்னு கேட்டார். சரி எங்கிட்டையும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். அப்போது அவர் மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் மச்சான், அதனால் என் கையில் இருக்க காசை வச்சு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் மச்சான், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா. புரிஞ்சுக்கோ மச்சான், நம்ம ஒரு பொண்ணுக்கு காட்டுறது மட்டும் லவ் கிடையாதுடா, இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நம்ம சின்னதா பண்றது கூட லவ் தான்டா. எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு, முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம், காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா. நிற்கிறானே யார் தெரியுமா, நான் வந்தால் ஓடிபி சேனலோட எட்டு, அதாவது அவங்க நம்ம கூப்பிட்டு பேச வைக்கணுமா. ஏ சார் இங்கே வா, அது என்னமோ சொல்லுவேன் சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஒன் டைம் பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.